வணிகர்கள் மரணமடைந்தால் வழங்கப்படும் குடும்பநல நிவாரண நிதியை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது. 39வது வணிக தினத்தை முன்னிட்டு நேற்று திருச்சி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் தமிழக வணிகர் விடியல் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வணிக நிறுவனங்கள் இனி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உரிமத்தை புதுப்பித்தால் போதும் என்று அறிவித்தார். தீ விபத்தால் பாதிக்கப்படும் வணிகர்களுக்கான நிவாரணத்தை 5000 ரூபாயிலிருந்து 20000 ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார். அத்துடன் வணிகர்கள் இறந்தால் நலவாரியம் மூலம் வழங்கப்படும் நிவாரண நிதி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதற்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது. ஏற்பட்டதில் ஒரு 5000 தான் வச்சுருந்தாங்க முன்னாடி கூட, இதில் இப்போ வந்து 20000 ஆக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கார்பரேஷனுடைய லைசன்ஸு ஓராண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்புக்காக இருந்தது, இப்போ 3 ஆண்டுகளாக ஆக்கியிருக்காங்க. தமிழக முதல்வர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த வணிக நல வாரியத்தை அவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மிக திறமையாக வணிகர்களை வணிகர்களுடைய துன்பத்தை அறிந்து நன்றாக செயல்படுகிறார் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் வணிகர் நலவாரியத்தை அமைத்தார் என்று நினைவு கூர்ந்த வணிகர்கள் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு வணிகர்களின் துன்பத்தை அறிந்து செயல்படுவதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.